இது லங்காட்டுரையின் உலக செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பிரித்தானியாவுக்கு ஆபத்து. களமிறங்கும் புட்டினின் நாசகாரர்கள் படை. எச்சரிக்கும் நிபுணர்கள். பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் மீது வழக்கு பதிவு. கைது செய்யப்பட வாய்ப்பு. இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் ஆபாச படம் பார்த்த எம்பி ராஜினாமா. பாகிஸ்தானுக்கு 61,000 கோடி நிதியுதவி அளிக்கும் சவுதி அரேபியா. எண்ணெய் முட்டும் விலைவாசி. இலங்கையின் பணவீக்கம் 30% உயர்வு. முதலீட்டாளர்களின் நீண்ட நாள் கேள்விக்கு பதிலளித்த எலான் மஸ்க். வைரலாகும் ட்விட்டர் பதிவு. வெளிநாட்டு தலைவர்களுக்கு எதிராக சமூக வலைத்தளங்கள் மூலம் தாக்குதலை தொடங்கிய ரஷ்யா. பிரிட்டன் விடுத்த எச்சரிக்கை. ரஷ்யாவின் தீயணைப்பு ஹெலிகாப்டர் தரையிறங்கிய போது திடீர் விபத்து. அமெரிக்காவில் சுழன்றடித்த சூறாவளி காற்றால் நூற்றுக்கணக்கான குடியிருப்புகள் உருக்குலைந்து சேதம். உக்ரைனுக்கு இங்கிலாந்து ஆயுத உதவிகள் வழங்குவதற்கு பதிலடி தரப்படும் என ரஷ்யா சூசகம். இனி விரிவான செய்திகள். பாகிஸ்தானுக்கு 61,000 கோடி நிதியுதவி அளிக்கும் சவுதி அரேபியா. பாகிஸ்தானுக்கு 8 பில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவி அளிக்க சவுதி அரேபியா அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாக பாகிஸ்தான் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பாகிஸ்தானின் கடுமையான பொருளாதார நெருக்கடி நிலவுகிறது. அதிக பணவீக்கம், சரியும் அந்நிய செலாவணி கையிருப்பு போன்ற பல்வேறு பொருளாதார பிரச்சனைகளை அந்த நாடு எதிர்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் பாகிஸ்தானின் பிரதமராக பதவியேற்ற பிறகு தனது முதல் வெளிநாட்டு பயணமாக சபா ஷெரீப் அண்மையில் சவுதி அரேபியாவுக்கு சென்றார். அங்கு அந்த நாட்டின் தலைவர்களை நேரில் சந்தித்து பேசிய சபா ஷெரீப் பாகிஸ்தானின் பொருளாதார பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுவதற்கு உதவி செய்யும்படி கோரிக்கை வைத்தார். இந்த நிலையில் பணப்பற்றாக்குறையால் தவிக்கும் பாகிஸ்தானுக்கு 8 பில்லியன் அமெரிக்க டாலர் இந்திய மதிப்பில் ரூபாய் 61,218 கோடி நிதியுதவி அளிக்க சவுதி அரேபியா அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாக பாகிஸ்தான் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மேலும் பாகிஸ்தானுக்கு எண்ணெய் நிதியை 1.2 பில்லியன் அமெரிக்க டாலரிலிருந்து 2.4 பில்லியன் டாலராக இரட்டிப்பாக பாகிஸ்தான் முன்மொழிந்ததாகவும் அதை சவுதி அரேபியா ஏற்றுக்கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலீட்டாளர்களின் நீண்ட நாள் கேள்விக்கு பதிலளித்த எலான் மஸ்க். வைரலாகும் ட்விட்டர் பதிவு. எலான் மஸ்க் இன்றைய ட்விட்டர் பதிவில் முதலீட்டாளர்களுக்கு அறிவுரை வழங்கியுள்ளார். உலகின் மிக பணக்காரரான அமெரிக்காவின் டெஸ்லா நிறுவனத்தின் தலைவர் எலான் மஸ்க் ட்விட்டர் சமூக ஊடக நிறுவனத்தை 44 பில்லியன் அமெரிக்க டாலருக்கு சுமார் ரூபாய் 3.30 லட்சம் கோடிக்கு வாங்கினார். அதைத் தொடர்ந்து அவர் தனது மின்சார கார் நிறுவனமான டெஸ்லாவின் 44 லட்சம் பங்குகளை விற்பனை செய்தார். ட்விட்டர் ஊடக நிறுவனத்தை வாங்கும் பேரத்தை முடிப்பதற்காகவே இவர் தனது டெஸ்லா நிறுவனத்தின் பங்குகளை விற்பனை செய்திருப்பதாக சொல்லப்பட்டது. அதே நேரத்தில் தான் இனி தனது நிறுவனத்தின் பங்குகளை விற்பதாக இல்லை என்று ட்விட்டரில் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் அவர் சமீபத்தில் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் பங்குகளை வாங்குவது தொடர்பாகவும் விற்பனை செய்வது தொடர்பாகவும் முதலீட்டாளர்களுக்கு அறிவுரை வழங்கியுள்ளார். முதலீட்டாளர்களின் நீண்ட நாள் கேள்விக்கு பதிலளித்த எலான் மஸ்க், என்னிடம் இது பற்றி அதிக முறை கேட்கப்பட்டு விட்டன, அதனால் பதில் கூறுகின்றேன். உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் பல நிறுவனங்களிலிருந்தும் பங்குகளை வாங்குங்கள். அதே நேரத்தில் அந்த நிறுவனத்தின் நிலைமை மோசமடையும் போது அதன் பங்குகளை விற்றுவிடுங்கள். சந்தை இறங்கும் போது பதற்றம் அடையாதீர்கள். இது உங்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பலன் தரும் என தெரிவித்துள்ளார். அவரின் இந்த பதிவு தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. உக்ரைனுக்கு இங்கிலாந்து ஆயுத உதவிகள் வழங்குவதற்கு பதிலடி தரப்படும் என ரஷ்யா சூசகம். உக்ரைனுக்கு இங்கிலாந்து ஆயுத உதவிகள் வழங்குவதற்கு பதிலடியாக அந்த நாட்டின் மீது தாக்குதல் நடத்துவது தொடர்பாக ரஷ்யா சூசகமாக எச்சரித்துள்ளது. இதுகுறித்து பேசிய ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளரான மரியா சாக்கரோவா, நேட்டோ நாடுகளின் இராணுவ இலக்குகளை தங்களால் தாக்க இயலும் என்றும் பிரிட்டனின் அதன் உறுப்பினர்தான் என்றும் அவர் கூறினார். இந்த நிலையில் கடந்த புதன்கிழமை எம்பிக்கள் முன்னிலையில் அதிபர் புதின் உரையாற்றிய போது தேவையான அனைத்து ஆயுதங்களும் உள்ளதாகவும் அதனை பயன்படுத்துவோம் என்றும் அணு ஆயுத தாக்குதலுக்கான சாத்தியங்கள் தொடர்பாக அவர் சூசகமாக தெரிவித்தார். ஏற்கனவே அணு ஆயுத தாக்குதலே உண்மையான ஆபத்து என்றும் 3ஆம் உலகப் போருக்கான ஆபத்தும் தற்போது ஏற்பட்டுள்ளதாகவும் ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் லாவ்ரோவ் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் சுழன்றடித்த சூறாவளி காற்று. நூற்றுக்கணக்கான குடியிருப்புகள் உருக்குலைந்து சேதம். அமெரிக்கா கான்சாஸ் மாகாணத்தில் சுழன்றடித்த சூறாவளி காற்று நூற்றுக்கணக்கான குடியிருப்புகளை உருக்குலைத்த சம்பவத்தின் வீடியோ வெளியாகியுள்ளது. ஆண்டோவர் நகரை சுற்றி வளைத்து தாக்குதல் நடத்திய சூறாவளி காற்றில் சிக்கி 3 கல்லூரி மாணவர்கள் உயிரிழந்துள்ளனர். 15,000க்கும் மேற்பட்ட மக்கள் மின்தடையால் இருளில் மூழ்கினர்.
மேலும் சூறாவளி காற்றில் வீடுகள் உருக்குலைந்ததால் ஆயிரக்கணக்கான மக்கள் முகாம்களில் தங்கும் அவலத்திற்கு தள்ளப்பட்டனர். சுழன்றடித்த காற்று குப்பை கூளங்களை சுழற்றி வாரி எடுத்துச் செல்லும் வீடியோ இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் மீது வழக்கு பதிவு, கைது செய்யப்பட வாய்ப்பு. சவுதி அரேபியாவில் இம்ரான்கானின் ஆதரவாளர்கள் சபா ஷெரீஃபை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாகிஸ்தானில் எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் இம்ரான்கான் அரசு கவிழ்ந்ததைத் தொடர்ந்து சபா ஷெரீஃப் புதிய பிரதமராக பதவியேற்றார். இந்நிலையில் பாகிஸ்தான் பிரதமர் சபா ஷெரீஃப் அண்மையில் சவுதி அரேபியா சென்றிருந்த போது அங்கு இம்ரான்கானின் ஆதரவாளர்கள் சபா ஷெரீஃபை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் சபா ஷெரீஃபை திருடர், துரோகி என கூறி கோஷங்களை எழுப்பினர். இது தொடர்பான வீடியோ சமூக வலைத்தளங்களில் பரவி பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாண போலீசார் இம்ரான்கான் மற்றும் முன்னாள் மந்திரிகள் பலர் உட்பட 150 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த சம்பவத்தில் இம்ரான்கானுக்கு தொடர்பு இருப்பதாக ஆதாரங்கள் கிடைத்ததால் அவர் கைது செய்யப்படுவார் என பாகிஸ்தானின் உள்துறை மந்திரி ராணா சனாவுல்லா தெரிவித்துள்ளார். விண்ணை முட்டும் விலைவாசி, இலங்கையில் பணவீக்கம் 30% உயர்வு. அந்நிய செலாவணி கரைந்தது. கணக்கிலடங்காத கடன் போன்ற காரணங்களால் இலங்கையில் வரலாறு காணாத பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. இறக்குமதி பாதிக்கப்பட்டு உள்ளதால் பொருட்களின் விலை ஜெட் வேகத்தில் உயர்ந்து வருகிறது. இவற்றை சரிசெய்ய இலங்கை அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. எனினும் மக்களின் நிலைமை நாளுக்கு நாள் மோசமாகி வருகிறது. இலங்கையின் பணவீக்கம் மார்ச் மாதத்தை விட சென்ற மாதம் மேலும் அதிகரிப்பது தெரிய வந்துள்ளது. அதாவது மொத்த பணவீக்க விகிதம் சுமார் 30% எட்டியிருக்கிறது. அந்த வகையில் மார்ச் மாதத்தில் 18.7% இருந்த இலங்கையின் பணவீக்க விகிதம் கடந்த மாதம் 29.8% உயர்ந்துள்ளது. இதேபோல உணவு பணவீக்கம் 30.21% 46.6% அதிகரித்திருக்கிறது. பிரித்தானியாவுக்கு ஆபத்து, களமிறங்கும் புட்டினின் நாசகாரர்கள் படை, எச்சரிக்கும் நிபுணர்கள். பிரித்தானியாவை உக்ரைனுக்கு பிறகு முதன்மை இலக்காக ரஷ்யா பாதுகாப்பு நிபுணர்கள் பார்ப்பதால் விளாடிமிர் புட்டின் நாசக்காரர்களின் படையை நாட்டில் களமிறக்க வாய்ப்பிருப்பதாக நிபுணர்கள் தரப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். உக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பு 2 கடந்து நீடித்து வருகிறது. உலகின் பெரும்பாலான நாடுகள் உக்ரைனுக்கு ஆதரவாக உள்ளது. இந்தியா, சீனா உள்ளிட்ட குறிப்பிட்ட சில நாடுகள் மட்டும் ரஷ்ய ஆதரவு நிலைப்பாட்டை வெளிப்படையாக கூற மறுத்து வருவதுடன் நடுநிலை என தெரிவித்துள்ளது. ஆனால் பிப்ரவரி 24 ரஷ்யாவின் படையெடுப்பு தொடங்கியதிலிருந்து பிரித்தானியா உக்ரைனுக்கு ஆதரவை வழங்கி வருகிறது. ஆயுதங்கள், உளவுத்துறை உதவி அல்லது நிதியுதவி என உக்ரைனுக்கு பிரித்தானியா வழங்கி வருவது ரஷ்யா இராணுவம் மற்றும் பாதுகாப்பு நிபுணர்களின் கோபத்தை தூண்டியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனாலேயே பிரித்தானியாவை ரஷ்யா உளவுத்துறை முக்கிய இலக்காக பார்ப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் உளவுத்துறையில் முக்கிய பொறுப்பில் இருக்கும் எத் ஜான்சன் என்பவர் ரஷ்யா தொடர்பில் எச்சரிக்கை விடுத்துள்ளார். விளாடிமிர் புட்டினின் நாசக்காரர்கள் படையானது ஆர்மி ஆஃப் சப்போர்டர்ஸ் பிரித்தானியா மற்றும் பிரித்தானிய அரசாங்கத்தில் ஊடுருவி குழப்பம், பீதி உள்ளிட்டவைகளை ஏற்படுத்தக்கூடும் என எச்சரித்துள்ளனர். இது பிரித்தானியாவின் உட்கட்டமைப்புகள் மீதான தாக்குதலாகவோ அல்லது முக்கிய நபர்கள் மீதான தாக்குதலாகவோ அல்லது இணையமூடாக முன்னெடுக்கப்படும் தாக்குதலாகவோ இருக்கலாம் என இத் ஜான்சன் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள், உளவுத்துறை அதிகாரிகள் அல்லது அரசாங்க அதிகாரிகள் மீது அவர்கள் இலக்கு வைக்கலாம். மேலதிகமாக இரகசிய ஆவணங்களை வெளியிட்டு மக்கள் மத்தியிலும் அரசாங்கத்திலும் குழப்பத்தை அவர்கள் ஏற்படுத்தலாம் என இத் ஜான்சன் எச்சரித்துள்ளார். வெளிநாட்டு தலைவர்களுக்கு எதிராக சமூக வலைத்தளங்கள் மூலம் தாக்குதலை தொடங்கிய ரஷ்யா, பிரிட்டன் விடுத்த எச்சரிக்கை. ரஷ்யாவைச் சேர்ந்த இணையவழி கும்பல் ஒன்று சமூக வலைத்தளங்கள் வாயிலாக வெளிநாட்டு தலைவர்களுக்கு எதிராக தாக்குதலை தொடங்கியுள்ளனர். ரஷ்யாவைச் சேர்ந்த பைசர் வீரர்கள் எனப்படும் இணையவழி கும்பல் ஒன்று சமூக வலைத்தளங்கள் வாயிலாக வெளிநாட்டு தலைவர்களுக்கு எதிராக ஒரு புதிய தாக்குதலை தொடங்கியுள்ளனர் என்று பிரிட்டன் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வெளிநாட்டு தலைவர்களுக்கு எதிராக தவறான பிரச்சாரத்துடன் சமூக ஊடக தளங்களை குறிவைத்து அந்த பைசர் வீரர்கள் புதிய தாக்குதலை தொடங்கியுள்ளனர். பிரிட்டன் தரப்பிலிருந்து நிதியளித்த ஆராய்ச்சியின்படி ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்கில் உள்ள ஒரு தொழிற்சாலையில் ஊதியம் கொடுத்து சிலரை இதற்காக பணிபுரிய செய்து வருகின்றனர். அவர்கள் டெலிகிராம் ஆப்பை பயன்படுத்தி ஆதரவாளர்களை சேர்க்கவும் ஒருங்கிணைக்கவும் செய்கின்றனர்.
அவ்வாறு சேர்க்கப்பட்ட ஆதரவாளர்கள் அதன் பின்னர் ரஷ்யாவை கண்டனப்படுத்தும் விமர்சகர்களின் சமூக ஊடக கணக்குகளை தங்கள் கருத்துக்களால் நிரப்புகிறார்கள். ரஷ்ய ஆதரவாளர்கள் சமூக ஊடக கணக்குகளில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினை ஆதரிக்கும் கருத்துக்கள் மற்றும் உக்ரைன் போரை ஆதரித்து பதிவிட்டு வருகின்றனர். உக்ரைன் படையெடுப்பை சட்டபூர்வமாக்க முற்படும் பெரிய அளவிலான தவறான பிரச்சாரத்துடன் சமூக ஊடக தளங்களை குறிவைத்து தாக்குதல் தொடங்கியுள்ளனர். மேற்கண்ட கும்பல் தாங்கள் சமூக ஊடக தளங்களில் கண்டறியப்படுவதை தவிர்க்க புதிய நுட்பங்களை உருவாக்கியுள்ளது. டெலிகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக் மற்றும் டிக்டாக் உள்ளிட்ட 8 சமூக ஊடக தளங்களில் அவர்களின் செயல்பாடுகள் கண்டறியப்பட்டுள்ளன. பிரிட்டன், தென்னாப்பிரிக்கா மற்றும் இந்தியா உட்பட பல நாடுகளில் உள்ள அரசியல்வாதிகள் மற்றும் பார்வையாளர்களை குறிவைத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. முன்னதாக எவ்ஜெனி பிரிகோஜின் என்ற தனிநபர் ஆன்லைன் மூலமாக ரஷ்யாவுக்கு செல்வாக்கு பெறும் நடவடிக்கைகளுக்கு நிதியுதவி செய்வதற்காக அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் ஆகிய இரு நாடுகளும் தடை விதிக்கப்பட்டவர். அவருடன் மேற்கண்ட கும்பலுக்கு தொடர்பு உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து பிரிட்டன் வெளியுறவு செயலாளர் லிஸ் ட்ரஸ் கூறியதாவது, ரஷ்யாவின் நிழலாக செயல்படும் பைசர் வீரர்கள் எங்கள் ஆன்லைன் இடங்களை புதினின் சட்டவிரோத போர் பற்றிய செயல்களை கொண்டு ஆக்கிரமிக்க அனுமதிக்க முடியாது. பிரிட்டன் அரசாங்கம் இது குறித்து அதன் சர்வதேச கூட்டாளிகளை எச்சரித்துள்ளது. மேலும் நட்பு நாடுகளுக்கு தொடர்ந்து நெருக்கமாக பணியாற்றும் ரஷ்யாவின் இத்தகைய தகவல் செயல்பாடுகளை குறைமதிப்பிற்கு உட்படுத்த பிரிட்டன் தன் நட்பு நாடுகள் மற்றும் சமூக ஊடக தளங்களுடன் தொடர்ந்து நெருக்கமாக பணியாற்றும் என்று லிஸ் ட்ரஸ் கூறினார். இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் ஆபாச படம் பார்த்த எம்பி ராஜினாமா. இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் ஆபாச படம் பார்த்த எம்பி தனது பதவியை ராஜினாமா செய்தார். இங்கிலாந்தின் பிரதமர் போரிஸ் ஜான்சன் தலைமையிலான ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சியின் எம்பி நீல் பாரிஸ் விவசாயியான இவர் கடந்த 2010 முதல் எம்பியாக பதவி வகித்து வந்தார். அண்மையில் இவர் நாடாளுமன்ற கீழவையின் கூட்டத்தொடரின் போது தனது செல்போனில் 2 ஆபாச படம் பார்த்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. நீல் பாரிஸ் தனது சக பெண் எம்பிக்கு அருகில் அமர்ந்து ஆபாச படம் பார்த்ததை அந்த பெண் எம்பி ஊடகத்தினரிடம் தெரியப்படுத்தியதைத் தொடர்ந்து இந்த விவகாரம் வெளிச்சத்துக்கு வந்தது. இதனையடுத்து இந்த விவகாரம் பெரும் சர்ச்சையை கிளப்பியதோடு ஆளும் கட்சி மீது கடுமையான விமர்சனங்கள் எழுந்தன. இதற்கிடையில் நாடாளுமன்ற நிலைக்குழு ஆணையரிடம் கூட்டத்தொடரின் போது தான் ஆபாச படம் பார்த்ததை நீல் பாரிஸ் ஒப்புக்கொண்டார். இதையடுத்து நீல் பாரிஸ் கட்சியிலிருந்து நீக்குவதாக கன்சர்வேட்டிவ் கட்சி அறிவித்தது. தன் மீதான விசாரணை முடியும் வரை எம்பி பதவியில் தொடர்வேன் என நீல் பாரிஸ் கூறினார். ஆனால் திடீர் திருப்பமாக நேற்று முன்தினம் அவர் தனது எம்பி பதவியை ராஜினாமா செய்தார். இது குறித்து அவர் பத்திரிகையாளர்களிடம் கூறுகையில், இறுதியில் எனது குடும்பம், தொகுதி மக்கள் ஆகியோர் என்னால் கோபமடைந்திருப்பதை காயமடைந்திருப்பதையும் காண முடிந்தது. பதவியில் தொடர தகுதியற்றவன் என்பதையும் உணர்ந்தேன் என்றார். 65 நீல் பாரிஸ் நாடாளுமன்றத்தில் தான் ஆபாச படம் பார்த்தது குறித்து விளக்குகையில், ஒரு இணையதளத்தில் டிராப்டர்கள் குறித்து தேடிக்கொண்டிருக்கும் போது தற்செயலாக தடை செய்யப்பட்ட ஆபாச படத்தை பார்க்க நேர்ந்தது. அதை பார்க்க கூடாது தான், ஆனால் அந்த நேரத்தில் நான் சற்று தடுமாறு சிறிது நேரம் அதை பார்த்தேன் என கூறினார். தொடர்ந்து அவர் பேசுகையில், ஆனால் எனது குற்றம் மிக பெரிய குற்றம் என்னவென்றால், மற்றொரு சந்தர்ப்பத்தில் நான் 2 அதை பார்த்தேன். அதை வேண்டுமென்றே செய்தேன். அறையில் ஓரத்தில் வாக்களிக்க காத்து கொண்டிருந்த போது மீண்டும் ஆபாச படத்தை பார்த்தேன் என்றார். அப்போது பத்திரிகையாளர் ஒருவர் அந்த தருணத்தில் உங்களுக்கு என்ன தோன்றியதென கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த நீல் பாரிஸ், அது ஒரு பைத்தியகார தருணம். அந்த தருணத்தில் என்னை நான் பித்து பிடித்தவனாய் உணர்ந்தேன். சுற்றி இருப்பவர்கள் என்னை கவனிப்பார்கள் என்ற எண்ணம் கூட எனக்கு இல்லை. நான் செய்ததை நியாயப்படுத்தப் போவதில்லை. நான் செய்தது முற்றிலும் தவறு. நான் என் உணர்வுகளை கட்டுப்படுத்தி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் என கூறினார்.